இன்றிலிருந்து சாதுர்மாசியம் ஆரம்பம் அப்படிங்கிறது சம்பிரதாயம். சாதுர்மாசியம் அப்படின்னுட்டாக்க நம்முடைய ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர் லோகத்தில் அவர்களுக்கு ஒரு நாள். இந்த ஆடி மாதத்திலிருந்து ஆரம்பித்து மார்கழி மாதம் வரைக்கும் அவர்களுக்கு இரவு பொழுது, தையிலிருந்து ஆரம்பித்து ஆணி வரைக்கும் அவர்களுக்கு பகல் பொழுது, ராத்திரி பொழுது முழுக்க அவர்கள் பகவத் தியானத்தில் இருப்பார். அதுக்கு யோக நித்ரை அப்படின்னு பேர். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறதோ, கும்பகோணத்தில் ஆறாமுதன் பள்ளி கொண்டிருக்கிறதோ, அதுக்கெல்லாம் யோக நித்ரைன்னு பேர். நம்முடைய நித்ரை மாதிரி இல்லை. ராத்திரி தேவலோகத்தில் எல்லாருமே அப்படி பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, தேவலோகம் நாம கீழே இருக்கோம் இல்லையா, சாயை. இந்த ஆறு மாதமும் என்ன பண்றது அப்படின்னுட்டா, நாமும் நம்மால முடிந்த விதத்துல எல்லாம் பகவானை தியானம் பண்ணுவோம். அதுல பிரத்யேகமா சந்நியாசிகள். இந்த சாதுர்மாசிய காலத்தில் நாம் எல்லாருமே பகவானை தியானம் பண்ணணும் அப்படின்னு பொதுவாக இருந்தால் கூட அவர்களுக்கு இது விதி. இன்றைக்கு அவர்கள் வியாச பூஜை பண்ணணும். வியாச பூஜை பண்ணும்பொழுதே நிறைய எலும்பிச்சம்பழத்தை வைப்பா. என்ன காரணம்னா, வியாசர்லேந்து ஆரம்பித்து நாராயணம் பத்மபுவம்னு ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் யார் குருவோ அத்தனை குருவையும் ஒரு எலுமிச்சம் பழத்தில் ஆவாகனம் பண்ணி கிருஷ்ணரை வச்சு கோபி சந்தனத்தை வச்சு இந்த வியாச பூஜையை பண்ணுறது விதி. இன்றைக்கு குருவை ஸ்மரிக்கணும். ஏன் குருவை ஸ்மரிக்கணும் அப்படின்னுட்டா, எந்த ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் கூட ஆற்றுல ஒரு பெரியவாக இருந்தால் அவள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி, நான் வீடு கட்ட போகிறேன், நான் வேலைக்கு போக போகிறேன், இன்றிலிருந்து பள்ளிக்கூடம் திறக்கிறது, நான் ஆரம்பித்த ஸ்கூலுக்கு போக போகிறேன் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னுட்டா, இதுவோ பகவத் தியானம். பகவானோ அதிருஷ்டம், எங்கே இருக்காருன்னு தெரியலை. மோக்ஷங்கிறதும் எங்கே இருக்குன்னு தெரியலை. அந்த இடத்துக்கு போகும்பொழுது தபஸ் பண்ணினா அநேகமான விக்னங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் பிரசித்தம். ஜடபரதருடைய கதையோ விஸ்வாமித்திரருடைய கதையோ நிறையா சரித்திரங்களை நாம் பார்க்கிறோம். அத்தகைய விக்னங்கள்லாம் ஏற்படாமல் நம்ம அந்த பகவத் தியானத்தை யதாவிதி சங்கல்பிச்சமோ அப்படி பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு எல்லா சந்நியாசிகளும் வியாசர்லேருந்து ஆரம்பித்து தன்னுடைய குரு வரைக்கும் இன்றைக்கு தியானம் பண்ணுறா. அந்த தியானம் பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு தான் வியாச பூஜை அப்படின்னு பேர். என்ன அப்படின்னுட்டா, சங்கரர், சங்கரருக்கு பிறகு ராமானுஜர், ராமானுஜருக்கு பிறகு மத்வர், இது மூணும் மூன்று சித்தாந்தங்கள். இதுக்கு சாக்கைகளா ஸ்ரீவல்லபருடைய சுத்தாத்வைதம் இப்படி நிறையா சாக்கைகள் இருக்கு. ஆனால் மூன்று பிரசித்தமான சித்தாந்தங்கள் அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் அப்படிங்கிறது. இந்த மூன்று பேரும் என்ன சொன்னாலும் கூட அது அத்வைதமாக இருக்கட்டும், விசிஷ்டாத்வைதமாக இருக்கட்டும், துவைதமாக இருக்கட்டும், என்ன சித்தாந்தம் இருந்தாலும் கூட இந்த மூன்று பேர்கள்ட்ட ஒரு ஒற்றுமையை காண்பிக்கணும் அப்படின்னுட்டா, அவர்கள் தான் சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தம் வேதத்தில் இருக்கு, வேத பிரமாணமாக இருக்கு, வேத பிரமாணம் அதை தான் சாதிக்க பார்க்கறா. நான் சொல்ற வாக்கியம் வேதத்தில் இருக்கே, நீ எப்படி மறுப்ப? அப்போ மூன்று பேரும் வேதத்தை பிரமாணமாக காண்பிக்கிறதுனாலே, மூன்று பேருக்கும் வேதம் ஆதாரமாக இருக்கிறதுனாலே, அந்த மூன்று பேருக்கும் வேதத்தை கொடுத்து வேத வியாசரை யாருமே தள்ள முடியாது. குரு வித்தியாசப்படலாமே தவிர வேத வியாசரை யாருமே மறுக்க முடியாது இல்லையா. அதனால இன்றைக்கு மூன்று மதஸ்தாலுமே வியாச பூஜை பண்ணுறா. சங்கர சம்பிரதாயமோ, ராமானுஜ சம்பிரதாயமோ, மத்வ சம்பிரதாயமோ, எல்லா மகான்களும் இந்த வியாச பூஜை பண்றா. சாதுர்மாசிய காலத்திலே அவரவர்கள் குருவை தியானம் பண்றா. குரோகோ அனுக்கிரகே நைவ புமான் பூர்ணகா பிரசாந்தையே. இந்த வார்த்தையை யார் சொல்றான் அப்படின்னுட்டா, சாட்சாத் பகவானே சொல்றான்.
பகவானே தன்னுடைய வாக்குனால சொல்றான், குசேலரை பார்த்து குரோகோ அனுகிரகே நைவ புமான் பூர்ணஹா பிரசாந்தையே. ஒருத்தனுடைய வாழ்க்கை இருக்கு பத்தியா, எப்ப பூர்ணம் ஆறுதுன்னார், குரு கிருபைக்கு பாத்திரமான விட்டு முதல் நாள் பார்த்தமோ அன்றைக்கும் மறக்க முடியாத, அதுல இருந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிட்டு, அதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருந்தோம், நமக்கு பாகவதம் தெரியுமா, பஜனை தெரியுமா, நமக்கு நாமா தெரியுமா, மோட்சங்கிற வார்த்தை தெரியுமா, சத்சங்கம் தெரியுமா, குரு சரித்திரம் தெரியுமா, பிரகலாத சரித்திரம் தெரியுமா, எல்லாம் குரு வந்த பிறகு. ஆனா ஒண்ணுமே அவர் நம்ம பண்ணல, ஆனா அது எல்லாத்தையும் மாத்திட்டார், வாழ்க்கையே புரட்டி போட்டாச்சு. ஆனா புரட்டி போட்டா அது ஆனந்தமா இருக்கு. இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் பகவானுடைய கிருபையினாலே இந்த வருஷம் நமக்கு இப்படி ஒரு குரு பூர்ணிமா வியாச பூஜையை கொண்டாடுறது என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயருடைய சன்னிதானத்துல ரொம்ப பொருத்தம் இது. வேதாந்த தேசத்தில் எழுதுற குருவுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களோ அப்படின்னா, ஹனுமன் சாமியின குருனா சொல்றார். ஒரு குரு ஹனுமான் மாதிரி இருக்கணும், ஹனுமான் மாதிரி இருக்கணும். ஏன் சொல்றா அப்படின்னா, விபீஷ்ண சரணாவதி நடக்கிறது இல்லையா, விபீஷ்ண சரணாவதி நடக்கும்போது ஜாம்பவான் இருக்கான், சுக்ரீவன் இருக்கான், இவ்வளவு பேர் இருக்காங்க, அத்தனை பேரும் சேர்த்துக்க கூடாது சேர்த்துக்க கூடாது சேர்த்துக்க கூடாது சேர்த்துக்க கூடாதுன்னு பேசுறா. ஆனா ரெண்டு பேருடைய ஹிருதயம் அவருக்கு தெரியல, ஹனுமா இருக்கு ராமனை இவனை யாராவது சேர்த்துக்கோன்னு சொல்ல மாட்டாளா, சேர்த்துக்கோன்னு சொல்ல மாட்டாளா, இந்த பட்சம் யாராவது பேச மாட்டாளா அப்படின்னு ராமனுடைய ஹிருதயம் ஹனுமா இருக்க முடியாது. விபீஷ்ணன் தவிக்கிறான், இந்த கூட்டத்துல ஒரு குரங்காவது நம்ம பக்கம் பேசுறாதா அப்படின்னு தவிக்கிறான். அப்போ பகவானுடைய தவிப்பும் பக்தருடைய தவிப்பும் தெரிஞ்சதுதான் குரு. பகவான் யாரையும் தகரத்துக்கு பார்க்கல, பக்தன் பகவான் அடையறதுக்கு தான் பார்க்கறான், தெரியல சொல்லி கொடுத்தாலே அவதான் சீதைக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கா. அதனால நல்லவன், நான் இலங்கைக்குள்ள நுழையும் பொழுது ஒரே ஒரு வீட்டுலதான் பஜனை கேட்டது, அது விபீஷனுடைய வீடு, அதனால நல்லவன். நான் எழுப்பு வச்சு கொளுத்தினே எல்லா வீடும் இருந்தது, இவன் வீடு எரியலே, அதனால நல்லவன். தூதனை வதம் பண்ண கூடாது அப்படின்னு என் பட்சம் பேசினவன் இவன், அதனால நாலு பிரமாணங்களை காண்பிச்சு விபீஷனை சேர்த்துக்கலாம்னு சொல்றா இல்லையா. அப்ப என்ன, நான் குருங்கிறவன் பகவான் கேட்பான், இவனை எந்த விதத்துலடா சேர்த்துக்கிறது அப்படின்னா, திருப்பதி வெங்கடரமணன் போய் ஒவ்வொரு பக்தரை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றார் தேசிகன். பெரிய படலையோ என்ன பத்திய ஒரு வீதி, அந்த வீதியிலே அவன் பொம்மை பட வச்சிருந்தானே, வேறையாவது எனக்கு நீ தேர்வோட வீதியில மரப்பாச்சி கட வச்சா, அதை விட உனக்கு என்ன வேணும், மோட்சம் கொடுத்துருக்க கூடு அப்படின்னு கேட்கிற மாதிரி பகவான் போதவனை சண்டை போட்டு இந்த சிஷ்யனே குருவான பகவானோட சேர்த்து வச்சிருவார். அந்த குருவுடைய சன்னிதானத்திலே இந்த வருஷம் குரு பூர்ணிமாங்கிறது சால பொருந்தும், நமக்கு எல்லாருக்கும் பகவானுடைய கிருப்ப கிடைச்சு மேல மேல சத்தங்கம் பாகவதம் கீர்த்தியாத்திரை நாம செஞ்சிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை தெரிஞ்சிருக்கிறதுல நம்ம தானே இருக்கோம். அதனாலே உங்களுக்கு அத்தனை பேருக்கும் சர்வக்ஷேமங்களும் எல்லா விதமான மங்களங்களும் ஏற்படும்.